ஆலங்குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்தில் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆலங்குளத்திற்கென குத்தப்பஞ்சம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம் தீர்வு செய்யப்பட்டு 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஏற்கனவே ஆலங்குளம் வட்டம் குத்தப்பஞ்சான் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம் தெரிவு செய்யப்பட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்திடமிருந்து 3,77,00,000 ரூபாய் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அங்கே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன், ஆலங்குளம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்படுவதால் கடையத்தில் தீயணைப்பு நிலையம் மற்றும் அலுவலகர்கள் குடியிருப்பு கட்டப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வரையறைக்கு உட்பட்டு அம்பை மற்றும் தென்காசி பகுதியில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்பட்டு வருவதால் கடையத்தில் விபத்து ஏற்பட்டால் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பதிலளித்தார். மேலும் உறுப்பினர் குறிப்பிடக்கூடிய கடையம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 59 சிறிய அளவிலான தீ விபத்துக்கள் தான் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே கடையம் பகுதியில் தீ விபத்து எதிரும் நிகழ்ந்தால் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசி பகுதியில் இயங்கி வரக்கூடிய தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு ஊர்திகளை கொண்ட மீட்பு பணிகளை மேற்கொள்ள இயலும் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.